guys, welcome back to my channel. It's me, Sathya. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்றது பிளஸ் ஒரு சில மேக்கப் ட்ரிக்ஸும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ் நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளென்சிங்காக இந்த டெர்மா ஆயுவோடைய ஹைட்ரா கிளென்சர் தான் எடுத்துக்கோம். ஸோ இதை வச்சு என்னோட ஃபேஸை கிளென்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாக ஒரு சாஃப்டாக க்ளோயிங் ஸ்கின் கிடைக்குது. ஸோ ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நியூட்ரிடெர்ம் உடைய மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் வந்து மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறத அப்ளை பண்ணணும். ஸோ எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிடெர்ம் உடைய மாய்ஸ்சரைசர் தான். ஸோ ரீசென்ட் டைமில் எல்லா மேக்கப்புக்கும் வந்து நான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் பேஸாக வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது மேக்கப் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ப்ளம்பாக எவ்வளோ சாஃப்டாக ரொம்பவே க்ளோயிங்காக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹூடா பியூட்டியுடைய இலிமினேட்டிங் ப்ரைமர் வந்து எடுத்து என்னோடய ஃபேஸை நல்லா வந்து ப்ரைம் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைமர் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 minutes வந்து என்னோடய ஃபேஸை நல்லா அப்படியே வந்து செட் ஆகிறதுக்கு விட போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிட்மியோடைய ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். இதில் என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா 220. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஃபேஸ் எல்லா இடத்துலையுமே வந்து டாட் டாட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏன் நம்ம ஃபவுண்டேஷனை டாட் டாட்டாக வைக்கணும் அப்படின்னா அப்போ தான் வந்து ஈவனாக நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ஈவனாகவும் இருக்கும், அந்த லுக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு நேச்சுரல் லுக்காக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களோட நெக் ஏரியா உங்களோட இயர்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக வந்து அப்ளை பண்ணுங்கள். மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் டாட்ஸ் வந்து நான் இன்னும் ஃபவுண்டேஷன் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு ஹை கவரேஜ் கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு தான் வந்து என்னோட ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்பான்ஜில் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவரேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சீல் பண்ணுற போகிறதுக்காக வந்து இந்த ஃபிட்மியோடைய கன்சீலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஒரு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வைக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து கன்சீல் பண்ணும்பொழுது வந்து உங்களோட ஹைலைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேஸுக்கு ஒரு லிஃப்டிங் மோஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய 2 ஜா லைன்ஸ் ஸோ என்னுடைய ஃபோர்ஹெட் ப்ளஸ் ஜா ஏரியாலெலாம் ஹைலைட் பண்ணுறதுக்காக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளெண்டிங் ப்ரெஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்காக மோஸ்ட்லி வந்து நான் ஸ்பான்ச் பியூட்டி பிளெண்டர் எடுக்காமல் நான் எல்லாமே வந்து ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவரேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கவரேஜ் அதிகமாக வேணும் இந்த மீடியம் ஃபவுண்டேஷனில் அப்படின்னா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி ப்ளஸ் நீங்கள் வந்து அதை பிளெண்ட் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷஸ் வச்சு வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கவரேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐஷேடோ வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஐஷேடோ வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒரு ஷிமரி ஷேட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக வந்து நான் இன்னும் கொஞ்சம் கன்சீல் பண்ணிக்கிறேன் என்னோடய ஹைலைட்ஸில். அதை வந்து நான் ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஷிமரி ஷேட் தான் வந்து அதுவும் லைட் கலரில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் பாப்அப் பண்ணி காட்டுறதுக்காக அந்த இடத்த வந்து நல்லா வந்து கன்சீலர் வச்சு கன்சீல் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஐப்ரோஸ்க்காக இந்த ஏடிஎஸ் உடைய ஐப்ரோ பென்சில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை லைட்டாக வந்து நீங்கள் ஹாரிசாண்டலாக வச்சு ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து இதை கொஞ்சமாக வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்காக நேச்சுரல் ஃபினிஷ்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பூலியை வச்சு வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கவரேஜ் வேணும் அப்படின்னா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து என்னோடய பென்சில் எடுத்து வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்பி வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஐஷேடோ. ஸோ ஐஷேடோவில் கொஞ்சம் வந்து இந்த ஒரு பார்ட்டி லுக் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஷிமரி ஷேட் தான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன் வந்து நம்ம ப்ரெஷ்ஷால் எடுத்தோம் அப்படின்னா வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் என்னோடய கையிலே வந்து கொஞ்சம் அந்த ஷிமரி ஷேடை எடுத்து வந்து என்னோடய ஐலைட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ரொம்பவே வந்து ரொம்ப அதிகமாக பிக்மெண்டட் இருக்கிற மாதிரியான ஒரு ஐஷேடோ வந்து நான் வந்து சூஸ் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய லிப்ஸுக்கு வந்து கொஞ்சம் டார்க்கான ஷேட் லிப்ஸ்டிக் வந்து போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து என்னோடய ஐலிட்ஸ்க்கு நான் ஐஷேடோ வந்து வந்து ரொம்பவே வந்து ஒரு டிம்மான கலர் ஒரு கொஞ்சம் க்ளோவாக கிளாமாக இருக்கிற மாதிரியான கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஐஷேடோ வந்து ஃபில்லாக எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேயாக இருக்கிற மாதிரி ஸ்மெஜாச்சும் அப்படின்னா வந்து ஒரு மாதிரியே நீட்டாக இருக்காது. ஸோ என்னோடய ஐப்ரோஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பூலியை வச்சு வந்து நான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட ஐப்ரோஸை ஸ்டே பண்ணுறதுக்காக ஐப்ரோ வேக்ஸ் தனியாக தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொலாசலுடைய ஐலைனர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து ரொம்பவே திக்கான லைன் வரும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் எடுக்கும்பொழுதே வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற ஐலைனர் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் போடும்பொழுது வந்து உங்களுக்கு லைன் வந்து
ஒரு திக்கான லைன் வரும், வேணும்னா பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐலைனர் போடுறதுனால என்னோட ஐயே ரொம்பவே பாப்பாய் காட்டுது. ஸோ இந்த ஐக்கும் அந்த ஐக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெபிலியனுடைய காஜல் எடுத்துக்கிறேன். ஸோ காஜலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நல்ல கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்மெஜ்ஜான மாதிரியான ஒரு ஒரு இலுமினேஷன் ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கறதுக்கு. ஸோ மேலே இருக்கிற அந்த வாட்டர் லைனில் எல்லாத்துமே வந்து ஒரு லைட்டான ஒரு மைல்டு ஸ்ட்ரோக் தான் வந்து கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஸ்காராக்காக இந்த மெபிலியனுடைய கொலாசல் மஸ்காரா வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு வால்யூமினஸ் மஸ்காரா. ஸோ உங்களுக்கு வந்து லைட்டாக இந்த ஃபால்ஸ் லேஷஸ் அப்ளை பண்ணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கனாலே என்னோட ஐஸ்க்கு நல்ல ஒரு டெஃபினேஷன், நல்ல ஒரு பாப்பப் ஐ ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஐடெக்ஸோடைய லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு மாதிரியான ஒரு ரெட் லிப்ஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபங்க்ஷன் போகும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரைட்டான போல்ட் ஷேட்ஸ் போட்டால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்க மாட்டேங்குது, லைட்டாக வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இதை வந்து மேட் லுக் மாதிரி ஒரு மேட்டிஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். ஸோ பேப்பர், டிஷ்யூ பேப்பர் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் எடுத்தோன்னா கொஞ்சம் வந்து அந்த பேப்பர்லாம் இதாகி வரும். ஸோ நான் இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கிறேன். ஸோ தட் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் வந்துட்டு ஒரு மேட்டிஃபைங் ஃபினிஷ் வந்து கிடைக்குது லிப்ஸ்டிக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸை கான்டர் பண்ணுறதுக்காக இந்த சுகருடைய பேலட் இருக்கக்கூடிய கான்டோர் வந்து நான் என்னோட ஃபேஸில் வந்து ரெண்டு சைடு வந்து, அதாவது சபி சிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் கான்டோர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபேஸ்க்கு நல்ல ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறோன்னா நம்ம கான்டோர் அப்படிங்கிறது பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுகர்லேயே இருக்கக்கூடிய ப்ளஷ்ஷை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சுகருடைய ப்ரான்சர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ப்ரான்சிங் பண்ணுறதுனால என்னோடய ஃபேஸுக்கு நல்ல ஒரு 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 ஷேடோ எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்லிம் டவுன் பண்ணி ஃபேஸுக்கு நல்ல ஒரு டெஃபினேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ கான்டோர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தேவையில்லை. உங்களுக்கு ரொம்பவே ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் கான்டோர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹைலைட்டரும் பார்த்திங்கன்னா வந்து இந்த சுகர்லேயே இருக்கக்கூடிய ஹைலைட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஹைலைட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து ஒரு க்ளோயிங்காக ஒரு அந்த மேக்கப்பே வந்து ஒரு நேச்சுரல் மேக்கப்பாக கொண்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹைலைட்டர் அப்படின்னு அப்ளை பண்ணணும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு ஒரு நேச்சுரல் க்ளோ கிடைக்கிற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த சுகருடைய ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்குற மாதிரியான ஒரு ஹைலைட்டர். ஸோ தட் உங்கள் மேக்கப்பே வந்து ஒரு ஹெல்தி மேக்கப்பாக வந்து காட்டும் இந்த க்ளோ கிடைச்சிது அப்படின்னா. மேக்கப் லாங் லாஸ்டிங்காக வரதுக்கு ஒரு மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் ஃபேஸில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. பாய்.